வணக்கம். சார்பெழுத்துக்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது தனித்து இயங்க முடியாமல் உயிர் எழுத்துக்கள் அல்லது மெய்யெழுத்துக்கள் ஆகிய முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவது சார்பெழுத்துக்கள். அதில் குற்றிய லிகரம் வரையா ஆறு வகையான சார்பெழுத்துக்களை ஏற்கனவே பார்த்தோம். இன்னைக்கு ஐகார குறுக்கம் மற்றும் அவகார குறுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஐ என்கிற எழுத்து தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து வலித்தால் அது ஐகார குறுக்கம். ஐ என்கிற எழுத்து தனியாக வரும்பொழுது இரண்டு மாத்திரை அளவு வலிக்கும். ஐகாரம் வார்த்தையில் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவாக குறைந்து வலிக்கும். வார்த்தையோட இடையிலேயோ அல்லது கடைசியிலேயோ வரும்போது ஒரு மாத்திரை அளவாக குறைந்து வலிக்கும். இந்த உதாரணங்களில் வார்த்தையோட தொடக்கத்தில் ஐவர் வையம் அப்படின்னு வரும்பொழுது அது ஒன்றரை மாத்திரை அளவு ஒலிக்கும். தலைவன் அப்படிங்கிற வார்த்தையில் இடையில் வரும்பொழுதும் தவளை அப்படிங்கிற வார்த்தையோட கடைசியில் வரும்போதும் அது ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இது ஐகார குறுக்கம். அடுத்ததாக அவுகார குறுக்கம். அவு அப்படிங்கிற எழுத்து தன்னுடைய ரெண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலித்தால் அது அவுகார குறுக்கம். அவுகாரம் வார்த்தையின் முதலில் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு ஒளவையார் ஒவ்வால் போன்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளில் அவு தொடக்கத்தில் வரும்பொழுது இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அவு அப்படிங்கிற எழுத்து தனியாக ஒலிக்கும் போது மட்டும் இரண்டு மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய குறிப்பு என்னென்னா, அவுகாரம் வார்த்தையோட இடையிலேயோ அல்லது கடைசியிலேயோ வராது. அவுகாரம் வார்த்தையோட தொடக்கத்தில் மட்டும்தான் வரும். இன்றைக்கி ஐகார குறுக்கம் மற்றும் அவகார குறுக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். மீதி இருக்கிற இரண்டு சார்பெழுத்துக்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.